குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் பட நடிகையா இவங்க. தமிழில் 2009 வெளியான குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை தனன்யா. தற்பொழுது தமிழ் சினிமாவில் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் நடிகர் ராமகிருஷ்ணன் நடிப்பில் வெளியான குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமா துறையில் அறிமுகமாகியிருக்கிறார் நடிகை தனன்யா. தனது மருத்துவ படிப்பின் 2வது ஆண்டிலேயே சினிமா படங்களில் நடிக்க வந்துவிட்டார். அதன் பின்னர் பட வாய்ப்புகள் எதுவும் வராததால் மீண்டும் தனது மருத்துவ படிப்பை தொடர்ந்தார். பின்னர் இவர் எங்கு சென்றார், என்னவானார் என்று ஒன்றும் தெரியவில்லை. நடிகை தனன்யா ஒரு மிடில் தர குடும்பத்தை சார்ந்த ஒரு சாதாரண பெண்தான். இவரது பெற்றோர்கள் இவரை படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் இவர் மருத்துவ படிப்பை படிக்கும் பொழுதே அவ்வப்போது இடையில் விடுமுறை எடுத்து குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் படத்தில் நடித்து வந்தார். அந்த படத்தில் நடித்ததன் மூலம் இவருக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் படத்திற்கு பிறகு இவர் தனது மருத்துவ படிப்பை முடித்துவிட்டார். பின்னர் மருத்துவராக பணியாற்றும் போது இவருக்கு மீண்டும் வெயிலோடு விளையாடி என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை பெறவில்லை. இதனால் மீண்டும் தனது மருத்துவ பணிக்கே திரும்பிவிட்டார் நடிகை தனன்யா. பின்னர் 2015 ஜியான் ஆரிகான் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.